హాయ్ ఫ్రెండ్స్, ఆర్ఆర్బి రైల్వే రిక్రూట్మెంట్ బోర్డు అసిస్టెంట్ లోకో పైలట్ ఏఎల్పి 2018 ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான ரிசல்ட்டு விட்டுருக்காங்க. ஏற்கனவே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் சொன்ன மாதிரி நவம்பர் 5th ரிசல்ட்டை விடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் நவம்பர் 2 நைட்டே ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே அவங்க நோட்டிஃபிகேஷனில் இன்டிமேட் பண்ண மாதிரி நார்மலைஸ்டு ஸ்கோர் அண்ட் ஆக்சுவல் ஸ்கோர் ஆஃப் ஆல் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் ஏஎல்பிக்கான ரிசல்ட்டும் விட்டுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து 9th August 2018 4th September 2018 வரையும் நடந்தது. அவுட் ஆஃப் திஸ் 27% ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் குவாலிஃபைட் டு செகண்ட் ஸ்டேஜ். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 12 லேக் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 56%ல் ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கான ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்ட்டு பார்ப்போம். கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை டைப் பண்ணுங்க. ஆர்ஆர்பி சென்னை டைப் பண்ணிங்கன்னா அதில் சென் NOT 1 BAR 2018 ஏஎல்பிஎன் டெக்னீஷியன் போஸ்ட்னு போட்டிருக்காங்க. அதில் ரிசல்ட் ஆஃப் சிபிடின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து நோட்டீஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் சிபிடி 1 போட்டிருக்கு. அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்கு. அதில் ரிசல்ட் ஆஃப் சிபிடி 1ல் நோட்டீஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் சிபிடி 1ல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் டு நோ யுவர் மார்க் மாஸ்டர் ஜிபிஎன் ஃபைனல் கீ அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிடி அது எப்படின்னு பார்க்கணும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இதுதான் அந்த மொத்தமே ரிசல்ட் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 108 பேஜஸ் இருக்குது. இதில் சர்ச்சில் போய் ஃபோல் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்டாக இருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக காமிக்கும். தென் உங்களோட மார்க்கை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும், உங்களோட ஆன்சர் கீஸ் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா டு நோ யுவர் மார்க் மாஸ்டர் கொஷின் பேப்பர் அண்ட் ஃபைனல் கீ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு, அதாவது யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், இதை டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வித் கொஷின் பேப்பரோட இங்கே வந்து அப்பியர் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் ஆர்ஆர்பி வந்து எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சென்னை ஜோனுக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா கட் ஆஃப் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கட் ஆஃப் மார்க் நம்ம ஆர்ஆர்பி ஜோன் சென்னை ஜோனுக்கான ரிசல்ட்டு. இதோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிரிஸ்மெண்ட் 1st பேஜும் 2nd பேஜும். இது வந்து 3rd பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களோட கட் ஆஃப் போட்டிருக்காங்க. இதில் அந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா NEC அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அட் ப்ரெசன்ட், அதாவது இப்போதைக்கு யாரும் இல்லைன்னாங்க. பட் ஆனால் இதுக்கு மீனிங் வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அடுத்த ரவுண்டு போகும்போது அங்கே நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் எங்கே இருந்துச்சுன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், நோட்டீஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் சிபிடின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது, அதை டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது செகண்ட் ஸ்டேஜ் கடைசி பேராகிராஃப் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து இஸ் ஷெடியூல்டு ஃப்ரம் 12/12/2018 14/12/2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா 12/12 ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.